கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தண்ணி குடிக்கிறது எப்படி, தண்ணீர் குடிப்பது எப்படி, இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தோல் எல்லாம் பளபளப்பாக இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு எப்படி தேவைப்படுது, அதை நீங்கள் எப்படி கொடுக்கணும், அதனுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தண்ணீர் வந்து உடம்பு வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிறத வந்து உடல் வந்து ஒரு சைன் மூலமாக வெளிப்படுத்துது. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாகம். நம்ம மனுஷனுக்கு வந்துட்டு தாகம்ங்கிற ஒரு உணர்வு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதை உணர்றோம், தாகம்ங்கிற ஒன்றை எத்தனை பேர் உணர்றோம்? அப்படி இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, காலையில எழுந்த உடனேயே ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான், சில பேருக்கு மலச்சிக்கல் காலையில இருக்கும், அவங்க வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் எனக்கு வந்து மலம் கழிக்க முடியும், அப்படி இல்லைன்னா டீ காஃபி போன்ற விஷயங்கள் குடிச்சாதான் மலம் கழிக்க முடியும்னு இந்த தண்ணி குடிக்கிறத வந்து இதோட லிங்க் பண்ணிட்டு, காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல 1 லிட்டர் தண்ணி குடிச்சா நமக்கு அவ்வளோ நல்லதுன்னு நம்ம முடிவு பண்ணி அதை செஞ்சிட்டு இருக்கோம். இது போகவும் வந்து ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணியை குடிச்சாதான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது உண்மை இல்லை. எப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல் வந்து தன்னுடைய தேவைகளை நம்ம கிட்ட அறிவிக்குது. ஒரு பசி எடுக்கிறதன் மூலமா தன்னுடைய உணவு தேவையை அது வந்து பூர்த்தி செஞ்சுக்குது. உடல் வந்து எல்லாமே கேட்டு வாங்கிக்குது. அப்போ உங்ககிட்ட தாகம்ங்கிற உணவு வந்து எந்த தாகம்ங்கிற உணர்வு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்துட்டு நீங்கள் கொடுங்க, எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, எனக்கு தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து தாகம்ங்கிற உணர்வு சொல்லுது. ஸோ நீங்கள் தாகத்தை அறிஞ்சிக்க முயற்சி செய்யணும். சில பேர் தாகத்தை அறியாமல் கண்டமினிக்கு தண்ணி குடிக்க வேண்டியது. அவ்வளோ தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கனாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தாகம் எடுக்காதப்போ நீங்கள் குடிக்கும் அனைத்து தண்ணீரும் கழிவாக போகும். இப்போ நீர் அது வந்துட்டு கழிவாக போகுதுன்னா அதை வெளியேற்றக்கூடிய உறுப்பாக உங்களுடைய சிறுநீரகம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தண்ணீர் அப்படின்னாவே வந்து அது சிறுநீரகத்துக்கும் நல்லது அப்படின்னு நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டுட்டு அதை வந்து அதிகமாக குடிக்கிறோம் இல்லைங்களா. இப்படி தாகம் எடுக்காதப்போ நீங்கள் குடிக்கிற எக்ஸசிவ் வாட்டர் என்னன்னா கழிவாக வெளியில் போகுது. இந்த கழிவாக வெளியில் யார் வெளியேற்றுறாங்க? சிறுநீரகங்கள் தான் வெளியேற்றது. இப்போ தேவையே இல்லாத ஒரு தண்ணி அது கழிவாக இதுக்குள்ளே போய் அதை ஃபில்டர் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் கூடுதலாக அந்த பொறுப்பு அதுக்கு கொடுக்கும்போது என்ன நடக்குன்னா, அதனுடைய பணியில் ஒரு தொய்வு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு படிமங்களாக படி ஆரம்பிக்கும், அங்கே வந்து கழிவு தேங்க ஆரம்பிக்கும். அந்த கழிவுகள் தான் நம்ம வந்து கிட்னி ஸ்டோன், சிறுநீரில் கல் இருக்குது, இந்த படிமம் சேர்ந்து 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 அது ஒரு கல் ஃபார்முக்கு வந்துடும். அதை வந்துட்டு நம்ம சிறுநீர் இது கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால சிறுநீருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அதிகமான தண்ணி குடிக்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடித்தா நல்லது, இந்த மாதிரிலாம் கிடையாது. உடல் வந்து தன்னுடைய நீர் தேவையை தாகத்தின் மூலமாக வெளிப்படுத்துது. தாகம் இருக்கும்போது தாகத்தின் அளவை பொறுத்து நீங்கள் நீர் அருந்தினால் போதுமானது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.